நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது நீள்வட்ட அழகிய முகமும் நெடிந்த உயரமும் தாய்மையின் அடையாளமாக விளங்கியவரும் பரதம் குச்சிப்புடி என பாரம்பரிய கலைகளை கற்றுணர்ந்த நாட்டிய தாரகையும் சங்கீதத்தை முறையாக கற்றுணர்ந்த இசை நாயகியும் சிறுவயது முதலே கலையின் பால் ஈர்க்கப்பட்டு கலைகளுக்கான அத்துணை பாங்கினையும் கற்று தேர்ந்ததுடன் 7 வயதில் மேடை நாடகங்களில் கால்பதித்து இந்தியா முழுவதும் தன்னுடைய நடிப்பால் வலம் வந்தவரும் திரையுலகின் முன்னணி நாயகர்களின் தாயாராக ஜொலித்த அன்னை நட்சத்திரமும் மாயா பசாரில் அபிமன்யுவாக தோன்றிய ஜெமினி கணேசனின் தாயார் சுபத்ராவாகவும் மிஸ்ஸியம்மாவில் எஸ் வி ரங்காராவின் மனைவியாக சாவித்ரி ஜமுனாவின் தாயாராகவும் கொஞ்சம் சலங்கையில் சாவித்ரியின் அன்னையாக எங்க வீட்டு பிள்ளையில் எம்ஜிஆரின் தாயாராக தமிழில் மட்டுமின்றி தெலுங்கு திரையுலகிலும் தனக்கென்று ஒரு முத்திரை பதித்து தாயார் கதாபாத்திரத்திற்கென்றே தோன்றிய பி கண்ணம்பா எம் வி ராஜம்மா வரிசையின் முன்னோடியாக சிறப்பு பெற்று விளங்கிய அம்மா ருஷியேந்திரமணி அவர்களை பற்றித்தார். 1923 ஆந்திர பிரதேசத்தில் விஜயவாடாவை அடுத்த புரோதட்டூர் என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட விவசாய குடும்பத்தின் செல்ல மகளாக பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி ருஷியேந்திரமணி ஆவார். பெற்றோரின் அரவணைப்பில் வளர்க்கப்பட்ட ருஷியேந்திரமணி அவர்கள் குழந்தை பருவத்திலேயே உறவினர் ஒருவருக்கு சூழ்நிலையின் காரணமாக தத்து கொடுக்கப்பட்டார். இதன் அடிப்படையில் தத்தெடுத்த மகள் ருஷியேந்திரமணியை தனது அன்பின் மகளாக வளர்த்த தாயாரானவர் கலையின் பால் மிகுந்த பேரார்வம் மிக்கவராவார். இதன் அடிப்படையில் தனது செல்ல மகளான ருஷியேந்திரமணிக்கு 4 வயது ஆன போதே சங்கீதத்தை முறைப்படி கற்கவும் பரதம் குச்சுப்பொடி உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளை கற்று தேரவும் சங்கீத மற்றும் நாட்டிய குருமார்களிடம் இணைத்தும் விட்டார். இதன் பேரில் முறையாக சங்கீதத்தையும் நாட்டியத்தையும் கற்றுணர்ந்த ருஷியேந்திரமணி அவர்கள் கலைகளின் இளவரசியாகவே விளங்கினார். இதனை முன்னிட்டு ருஷியேந்திரமணியின் 7ஆம் வயதில் நாட்டிய சபாவில் நடன அரங்கேற்றம் நடைபெற்றது. சிறுமியின் அழகிய நடனத்தைக் கண்டு வியந்த சிறிய நாடகக்குழு ஒன்று ருஷியேந்திரமணியின் வளர்ப்பு தாயாரை அணுகிய நிலையில் கலைத்துறையின் மீது பேரார்வம் கொண்டிருந்த தாயாரும் மகள் நடிப்பதற்கு அனுமதியும் அளித்தார். இவ்வாறு நாடக குழுவில் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பக்த பிரகலாதன் வேடங்களை ஏற்று நடித்த ருஷியேந்திரமணியின் நடிப்பு மற்றும் சங்கீத திறனறிந்த ஆந்திராவின் பிரபல நாடக குழுவான ஸ்ரீ லக்ஷ்மி விலாச நாடக சபாவின் நிறுவனர் கொம்முரி பட்டாபி ராமையா அவர்கள் தன்னுடைய நாடக குழுவில் இணைய அழைப்பும் விடுத்தார். இதன் அடிப்படையில் மேற்கண்ட நாடக குழுவில் இணைந்தவர் கபிலவை ராமநாத சாஸ்திரி அவர்களின் நாடக பயிற்சியினால் தேர்ந்த மாணவியாகி சிந்தாமணி மற்றும் சாவித்ரி உள்ளிட்ட எண்ணற்ற மேடை நாடகங்களில் பிரதான வேடமேற்று நடித்ததுடன் தெலுங்கு நாடக உலகின் கலை ரசிகர்களின் வரவேற்பையும் பேரபிமானத்தையும் பெற்று மிளர்ந்து வந்தார் அம்மா ருஷியேந்திரமணி அவர்கள். இவ்வாறு மேடை நாடகங்களில் பட்டுளி வீசி நாடகவாணி மின்னும் நட்சத்திரமாக ஜொலித்து வந்தவரின் நாட்டிய மற்றும் நடிப்பு திறனை கண்டு பிரமித்து போன தயாரிப்பாளர் ராஜாராவ் நாயுடு அவர்கள் தான் தயாரிக்க உள்ள திரைப்படத்தின் வாயிலாக ருஷியேந்திரமணியை அறிமுகப்படுத்தினார். இதன் அடிப்படையில் 1935 வெளியான ஸ்ரீ கிருஷ்ண துலாபாரம் என்ற புராதன திரைப்பட மூலம் சத்தியபாமா கதாபாத்திரம் வாயிலாக தெலுங்கு திரையுலகில் தனது 12ஆம் வயதில் அறிமுகமானார் ருஷியேந்திரமணி. நாடக உலகின் பயிற்சி பட்டறையில் வளர்ந்தவருக்கு திரைத்துறையில் தோன்றி நடிப்பது மிகவும் எளிதாக இருந்ததினால் சினிமா பெரும் சவாலாக இருக்கவில்லை என்றே கூறலாம். இவ்வாறு மேற்கண்ட திரைப்படத்தில் பாடல் பாடியும் நடனமாடியும் சிறப்பித்தவரை நோக்கி திரைப்பட வாய்ப்புகள் அதிகளவில் தேடி வந்தன. இருப்பினும் நாடகத்துறையின் மீதிருந்த பற்றின் காரணமாக அதை மறவாமல் பழம்பெரும் நடிகை பி கண்ணம்பா தன் கணவர் நாகபூஷணத்துடன் இணைந்து நடத்தி வந்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி நாட்டிய மண்டலி எனும் நாட்டிய நாடக குழுவில் இணைத்து கொண்டதுடன் அக்குழு இந்தியா முழுவதும் பயணித்த அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று கண்ணம்பாவுடன் இணைந்து பிரதான நாயகியாக தோன்றியதுடன்
நாட்டிய நாடகங்களில் முத்தரையும் பதித்தார் அம்மா ருஷேந்திரமணி அவர்கள். இவ்வாறு மேடை நாடகங்களில் ஒளிர்ந்து வந்தவர் தேடி வந்த திரைப்பட வாய்ப்புகளையும் தவறவிடாது, அதிலும் தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி சினிமா உலகிலும் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். இதன் அடிப்படையில் 1942 வெளியான பத்தினி என்ற திரைப்படத்தின் நாயகி கண்ணகியாக தோன்றி நடிப்பில் பிரமாதப்படுத்திய ருஷேந்திரமணி அவர்கள், அக்கினேனி நாகேஸ்வர ராவ் அவர்கள் ராமராக தோன்றி நடித்த ஸ்ரீ சீதா ராம ஜனனம் என்ற திரைப்படத்தில் ராமரின் தாயார் கௌசல்யாவாக தோன்றி திரை உலகின் தாயாராகவே தோற்றமெடுத்தார். இதையடுத்து வெளியான ஆன்மீக திரைப்படமான செஞ்சு லக்ஷ்மியில் ஆதிலக்ஷ்மியாக தோன்றியவர் என் டி ராமாராவின் மல்லீஸ்வரியில் நாகம்மாவாக தோன்றி சிறப்பித்தார். கன்னட திரையுலகின் சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமார் அவர்கள் தோன்றி நடித்த தெலுங்கு திரைப்படமான காளஹஸ்தி மகாத்தியம் என்ற திரைப்படத்திலும், விப்ர நாராயணாவில் பானுமதியின் தாயாராகவும் தோன்றி நடித்தவரின் நடிப்பு திறமையை கண்ட தமிழ் திரையுலகம் ருஷேந்திரமணியை தன் பக்கம் ஈர்த்தது. இதன் அடிப்படையில் 1954 எம்ஏவி பிக்சர்ஸ் தயாரிப்பில் கே சோபு இயக்கத்தில் ஏ பி நாகராஜன் கதை வசனம் மற்றும் நடிப்பில் எம் என் நம்பியார் பி எஸ் சரோஜா நடிப்பு கூட்டணியில் வெளியான மாங்கல்யம் என்ற திரைப்படத்தின் மூலம் ராணி மங்கம்மாள் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தமிழக திரைத்துறையில் முதன் முதலில் அறிமுகமானார் ருஷேந்திரமணி அவர்கள். இத்திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகின் அறிமுக நாயகியாக அறியப்பட்டவர் விஜயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் ஜெமினி கணேசன் சாவித்ரி நடிப்பில் வெளியான குணசுந்தரி, சிவாஜி கணேசனுடன் கோட்டீஸ்வரன் மற்றும் காவிரி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் பிரதான வேடமேற்று நடிப்பில் சிறப்பித்த ருஷேந்திரமணியை தமிழ் திரையுலகம் நன்கு அறிந்ததும் புகழின் உச்சாணி கொம்பில் அமர்த்திய திரைப்படம்தான் மிஸ்ஸியம்மா ஆகும். 1955 ரவீந்திரநாத் மைத்ராவின் மன்மோகி கேர்ள் ஸ்கூல் என்ற நாவலை தழுவி விஜயா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எல் வி பிரசாத் இயக்கத்தில் தஞ்சை ராமையாதாஸின் கதை வசனத்தில் ஜெமினி கணேசன் சாவித்ரி நடிப்பில் வெளியான மிஸ்ஸியம்மா என்ற திரைப்படத்தில் குழந்தை பருவத்தில் மகாலட்சுமி எனும் சாவித்ரியான தனது மகளை தொலைத்துவிட்டு பரிதவிக்கும் தாயாராக, சீதா எனும் ஜமுனாவின் அன்னையாக, ஜமீன்தார் கோபால் எனும் யதார்த்த நடிகர் ரங்காராவின் மனைவியாக, அவருக்கு ஈடு கொடுத்து அற்புதமாக காமாட்சி எனும் கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்திருப்பார் ருஷேந்திரமணி அவர்கள். இத்திரைப்படம் தெலுங்கில் மிஸ்ஸம்மா என்ற பெயரிலும் வெளியான போதும் தமிழில் அவர் ஏற்ற அதே கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தவர் இதை அன்னை புகழுடன் விஜயவாகினி ஸ்டூடியோஸ் தயாரிப்பில் மகாபாரதத்தில் இடம்பெற்ற சசிரேகா பரிணயம் என்ற பகுதியை மையப்படுத்தி தமிழ் மற்றும் தெலுங்கில் எடுக்கப்பட்ட மாயா பஜார் என்ற திரைப்படம் தமிழில் எடுக்கப்பட்ட போது பலராமனாக தோன்றிய டி பாலசுப்ரமணியம், கிருஷ்ணராக தோன்றிய என் டி ராமாராவின் தங்கையாக, அபிமன்யுவாக தோன்றிய ஜெமினி கணேசன் தாயார் சுபத்ராவாக தோன்றியவர் இதே திரைப்படம் தெலுங்கில் தயாரிக்கப்பட்ட போது அபிமன்யுவான அக்கினேனி நாகேஸ்வரராவின் தாயாராக தோன்றி சிறப்பித்திருப்பார். அற்புத கதையமைப்பும் மாயாஜாலங்களும் நிறைந்த இத்திரைப்படம் பெரும் வசூல் சாதனையை நன்கு படைத்தது என்றே கூறலாம். இதன் பின் டி ஆர் மகாலிங்கம், சௌகார் ஜானகி நடிப்பில் வெளியான அபலை அஞ்சுகம் என்ற திரைப்படத்தில் அற்புத நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய ருஷேந்திரமணி அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர், அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி நடிப்பில் வெளியான தாலி பாக்கியம் என்ற திரைப்படத்திலும், சித்தூர் வி நாகையாவின் மனைவியாக கமலாவாக தோன்றிய எம் என் ராஜத்தின் தாயாராக யதார்த்தமிக்க கதாபாத்திரத்தில் தோன்றி வியக்க வைத்தவர், ஜெமினி கணேசனுடன் கொஞ்சம் சலங்கையில் சாந்தா எனும் சாவித்ரியின் அம்மாவாக தோன்றி சிறப்பித்திருப்பார். 1965 விஜயா கம்பைன்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் சக்தி டி கே கிருஷ்ணசாமி கதை வசனத்தில் சாணக்கியா இயக்கத்தில் மீண்டும் எம்ஜிஆர், சரோஜா தேவி ரத்னா நடிப்பில் வெளியான எங்க வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்தில் மக்கள் திலகம், ராமு, இளங்கோ எனும் இரட்டை கதாபாத்திரங்களில் தோன்றியிருப்பார். அதில் எதையும் தைரியமாக எதிர்கொள்ளும் இளங்கோ கதாபாத்திரத்தின் தாயாராக ரசிகர்களை கவரும் வகையில் தன் நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தியிருப்பார் அம்மா ருஷேந்திரமணி அவர்கள்.
இதன் பின்னர் தமிழ் திரையுலகிலிருந்து விலகி தெலுங்கு திரையுலகில் தனது கவனத்தை முழுமையாக செலுத்தி வந்த அம்மா ருஷ்யேந்திரமணி அவர்கள் பிடுகு ராமுடு, ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் உள்ளிட்ட 150 மேற்பட்ட திரைப்படங்களிலும் நடித்து சிறப்பித்துள்ளார். மதுர கான சரஸ்வதி உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்றுள்ள ருஷ்யேந்திரமணி அவர்கள் தெலுங்கு உலகின் பிரபல இசையமைப்பாளர் ராமகிருஷ்ணா என்பவரை மனம் புரிந்தார். இத்தம்பதிகளுக்கு தனலக்ஷ்மி, ராஜ்யலக்ஷ்மி என்ற இரு மகள்களும் ஹரிபாபு என்ற மகனும் உள்ளனர். இவர்களில் ராஜ்யலக்ஷ்மி சுப்பிரமணியம் என்பவரை மனம் புரிந்தார். இத்தம்பதிகளுக்கு பவானி, பாரதி லக்ஷ்மி என்ற இரு மகள்களும் ரவீந்தர் ராஜ் என்ற மகனும் உள்ளனர். இவர்களில் பவானி என்பவர் மட்டும் ருஷ்யேந்திரமணியின் கலை வாரிசாக அறியப்படுகிறார். இவர் 1974 கன்னடத்தில் விஷ்ணுவர்தன் நடிப்பில் வெளியான பூத்தையண்ணா மகா ஐயு என்ற திரைப்படத்தின் மூலம் கதையின் நாயகியாக அறிமுகமானார். இத்திரைப்படத்தில் தனது பேத்தி பவானியுடன் இணைந்து நடித்த ருஷ்யேந்திரமணி அவர்கள் இப்படத்தின் கதையம்சம் மற்றும் நடிப்பின் வெற்றியின் மூலம் கர்நாடக மாநில அரசின் சிறந்த நாயகி விருதை பேத்தி பவானியும் சிறந்த துணை நாயகி விருதை ருஷ்யேந்திரமணியும் பெற்றனர். கன்னடம், தெலுகு, மலையாளம் என பன்மொழி திரைப்படங்களில் நடித்து முத்திரை பதித்த ருஷ்யேந்திரமணியின் கலை வாரிசு பேத்தி பவானி அவர்கள் தமிழிலும் எம்ஜிஆரின் உழைக்கும் கரங்கள் என்ற திரைப்படத்தில் குமாரி பங்கஜம் என்ற கதாபாத்திரத்தில் தோன்றி ஆடிய பாதங்கள் அம்பலத்தில் என்ற பாடலுக்கு நடனமாடி நடிப்பிலும் நடனத்திலும் சிறப்பித்தவர். பத்ரகாளி என்ற திரைப்படத்தில் சிவகுமாரின் 2வது மனைவி ஜெயந்தி கதாபாத்திரத்தில் பவானி அற்புதமாக தோன்றி நடித்திருப்பார். கிட்டத்தட்ட 76 திரைப்படங்களில் நடித்த பவானி அவர்கள் மலையாள திரையுலகின் இசையமைப்பாளர் ரகுகுமார் என்பவரை மனம் புரிந்துள்ளார். இத்தம்பதிகளுக்கு பாவனா, பவிதா என்ற இரு மகள்கள் உள்ளனர். தன் தேர்ந்த நடிப்பால் நாடக மேடைகளிலும் திரை உலகிலும் நாட்டியத்திலும் சங்கீதத்திலும் நடிப்பிலும் முத்திரை பதித்த அம்மா ருஷ்யேந்திரமணி அவர்கள் 1986 ஷிரடி சாய்பாபாவின் மகிமைகளை போற்றும் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா மகாத்தியம் என்ற திரைப்படத்திலும் நடித்துள்ளார். தமிழில் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா என்ற பெயரில் வெளியாகிய இத்திரைப்படமே அம்மா ருஷ்யேந்திரமணி அவர்கள் நடித்த இறுதி படம் என அறியப்படுகிறது. தன்னுடைய 7 வயதில் நாடக மேடை ஏறி நாடக ரசிகர்களின் பேரபிமானத்தை பெற்றதுடன் சினிமா உலகிலும் பயணித்து திரை ரசிகர்களின் அன்னையாக அவர்தம் மனதில் நீங்கா இடம் பிடித்த அம்மா ருஷ்யேந்திரமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திற்கும் கலை உலக வாழ்விற்கும் முற்று கொடுக்கும் வகையில் 2002 August 17 இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். இவ்வாறு தன் தேர்ந்த நடிப்பினால் திரையுலகின் அன்னை நட்சத்திரங்களில் ஒருவராக, தாய்மையின் அடையாளமாக, தனது நடிப்பு திறத்தால் ரசிக பெருமக்களின் பேரபிமானம் பெற்ற அம்மா ருஷ்யேந்திரமணி அவர்கள் மறைந்து போனாலும் கலை உலக பயணம் உள்ளவரை அம்மா அவர்களின் நினைவலை பயணங்களும் அதனுடன் இரண்டர கலந்து பயணிக்கும் என்றால் அது மிகையாகாது. இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்திட பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.